டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இது வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஒரு 2013-15 அந்த ரேஞ்ச்லேருந்து இப்போ 2023 வரைக்குமே. ஸோ இதில் வந்து நான் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கான அனலைஸ் தான் பண்ண போகிறேன் மெயின்ஸு. பட் எல்லா குவஸ்டின் பேப்பர் குரூப் ஒன், அப்புறம் டியூஓ எக்ஸாம், டூரிஸ்ட் எக்ஸாம், சிவில் சர்ஜ் எக்ஸாம், இதில் நடந்திருக்கிற மெயின்ஸ் கொஸ்டினில் நம்ம பாலிட்டியில் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரீயாம்பிள் இந்த டாபிக்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு குரூப் டூ ஏ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து இங்கே தான் கவர் ஆகுது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ். இப்போ ஆக்சுவலி நம்ம குரூப் டூ ஏ இல்லை, குரூப் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. குரூப் டூ ஏக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வந்து மெயினாக அப்ஜெக்டிவ் டைப்ன்ற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இது வந்து குரூப் ஒன் 2023 15 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஹோல் கொஸ்டினை வந்து பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் என்ன டாபிக்லேருந்து கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டஃப்பாக குரூப் டூவில் வந்து கேட்க மாட்டாங்க. பட் அவங்க என்ன டாபிக்லேருந்து கேட்குறாங்க அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், அரசியலமைப்பு அறநெறி கோட்பாடு அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி என்பது சட்டப்பூர்வ ஆவணம் மட்டுமல்ல. அதாவது ஜஸ்ட் அந்த கான்ஸ்டியூஷன் என்ற ஒரு இது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. நமக்கு வந்து தெரியும் அதில் உள்ள அந்த ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் அதுபடி தான் நம்ம கவர்மெண்ட்டே ரன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. மாறாக அது ஒரு சமூக மற்றும் அரசியல் ஒப்பந்தம். கண்டிப்பாக அதில் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் காம்பாக்டும் இருக்குது. ஏன்னா மக்களுக்கானது தான், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் மக்களுக்காகவும் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து அதில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி நான் ரொம்ப டீப்பாக சொல்ல போகிறதுல, பட் உங்களுக்கு ஓவரால் அவுட்லைன் வந்து தரேன். கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி இதை வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆப்ரேஷன். அதாவது மக்களுக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி, அதாவது அறநெறி கோட்பாடுன்றதை சொல்கிறது. இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, ப்ரீயாம்பிள் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களுக்கான உரிமைகள் ஒவ்வொரு இதுலேயும் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கானது தான் இருக்கும். மக்கள் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் ஒன்று ஒன்றுத்துலேயுமே இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டின்றதை சொல்கிறாங்க. அண்ட் தென் இதனுடைய முக்கியம் ஏன் இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி அறநெறி கோட்பாடுன்றது தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான ஒரு ட்ரஸ்ட்டு, கவர்மெண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு தர்றதுக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டின்ற தேவை. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டங்கள் உருவானவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோட்பாடு அறநெறியை பேஸ் பண்ணி தான் வந்து உருவாகி இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா, இப்போ கேசவானந்த பாரதி கேஸ், அதில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அதில் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை எப்போவுமே மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எப்போவுமே மக்களுக்கானது, ஒரு கவர்மெண்ட்ன்றது இப்படி தான் இருக்கணும், அதை வந்து ரொம்ப தான் மாற்றக்கூடாது, ஒரே ஒரு தடவை மட்டும் மாற்றி இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஓவரால் சேர்ந்ததாக இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டின்றது நான் ஜஸ்ட் அவுட்லைன் வந்து தந்திருக்கேன். இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்லெட் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தரப்பாக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கான ஒரு அவுட்லைன் வந்து நான் தந்திருக்கேன், இப்படி தான் கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னு. ஸோ இதில் வந்து நமக்கு குரூப் டூவில் சிம்பிளாக கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி. இந்த அளவுக்கு டிஸ்கிரிப்டிவாக தர மாட்டாங்க, சிம்பிளான ஒரு வேர்டில் கொடுத்துருவாங்க. நமக்கு அது நார்மலாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குன்னு சில அர்த்தங்கள் இருக்குது. ஸோ நம்ம படித்தது தான் சேர்த்து வச்சு எழுதுறத விட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுனா இன்னும் நல்ல பாயிண்ட்ஸே எழுதலாம். ஸோ அட்லீஸ்ட் இதோட அவுட்லைனாவது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் 2022 வந்து 10 மார்க்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க. இது நார்மலான ஒரு கொஸ்டின் தான். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் அரசியல் நிர்ணய சபை, ஸோ கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அதை பற்றி கேட்குறாங்க. கான்ஸ்டியூஷன் உருவானது, ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது, எப்பப்போ என்னென்ன விஷயம் கான்ஸ்டியூஷன் பாஸ் ஆனதுலேருந்து என்னென்ன அது முடிகிற வரைக்கும் அதனுடைய டேட்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய பிரசிடென்ட் அவங்களோட நேமு, இதில் அவங்களோட ரோல் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க பேலன்ஸிங்காக அந்த கான்ஸ்டியூஷன்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க, அதில் என்னென்ன விஷயத்தை தான் வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷனாக இருக்கட்டும்,
ஒரு இப்ப வந்து இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, அதுல உள்ள ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் நம்ம மீன் பண்ணலாம். அதுல இதெல்லாம் பேசிக்கா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிய பத்தி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக ஒரு ஒரு பார்ட்டே இருக்கு. ஸோ அதில் வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட் பேலன்ஸ்டாக கொண்டு போகணுன்றத சொல்லும். அப்புறம் நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டம்மை பற்றி சொல்லலாம். இது எல்லாமே தான் அவங்க கிரியேட் பண்ண அவங்களுடைய ரோல். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களோட ரோல் என்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இயங்கணும், அதில் வந்து கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ரோல் என்ன, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இயங்கணும், அப்புறம் நம்மளுடைய சிவில் சர்வீசஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்க, ஒரு 4-5 ஃபேக்டரை நம்ம இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் ஜென்ரலாக வந்து படிப்போம். அதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். பட் இங்கே பர்டிகுலராக கான்ஸ்டியூஷனல் அசம்பிளின்றதுனால அதில் உள்ள கமிட்டிஸ், அதுக்கப்புறம் அது எப்போ உருவாச்சு, எப்போ முடிஞ்சது, அதில் இப்போ வந்து ப்ரீஆம்பிள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்டை சொல்லிட்டு அவங்களோட ரோல் என்னென்னு ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம வந்து மீன் பண்ணலாம். அதுக்கடுத்தது இந்த ப்ரீஆம்பிள் டாபிக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஇஓ 2023 10 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ரெட் டவுன் த ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிலாசபிக் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர், லட்சிய தீர்மானங்கள், அரசியல் அமைப்பு கட்டமைப்பின் அடிப்படைகள் மற்றும் தத்துவத்தை வகுத்துள்ளது, விளக்குக. ஜென்ரலாக இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நேரு வந்து பாஸ் பண்ணியிருப்பார். எப்போனா 13 December 1946 வந்து பாஸ் பண்ணியிருப்பார் நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆகும்போது. ஸோ அதுதான் வந்து ப்ரீஆம்பிளாக இருக்கும். அது கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 22 January 1947 அப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நமக்கு ப்ரீஆம்பிளுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவே வந்து தந்திருக்கும். இதில் என்னென்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆல்மோஸ்ட் ப்ரீஆம்பிள் தான், பட் நம்ம ப்ரீஆம்பிளில் இருக்கிறத அப்படியே எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து லட்சிய தீர்மானங்கள், அரசியல் அமைப்பு கட்டமைப்பின் அடிப்படைகள் மற்றும் தத்துவத்தை வகுத்துள்ளது. அப்படி என்னென்ன தத்துவம் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாயிண்ட் தான் நம்ம எடுத்து எழுதுறோம். சாவரஜன் ரிப்பப்ளிக்கு, அதாவது இந்த குடியரசு இறையாண்மை, அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் யூனிட்டி, யூட்டிலிட்டி, பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி, அதாவது அதில் பேசிக்காக எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அந்த சோஷியல் அந்த பேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ப்ரீஆம்பிள் அப்படியே எடுத்து எழுதக்கூடாது, ஆனால் ப்ரீஆம்பிள் ஒரு விஷயத்த தான் எழுதி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தான் அந்த ரெசல்யூஷனில் மெயினாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இயங்கியறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டியை வந்து சொல்லுது, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, சமத்துவமின்மை, இதெல்லாமே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 2022 15 மார்க்ஸ். ஜென்ரலாக நம்ம லாஸ்ட் இயர் மாதிரி மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவோம். நான் அதில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கான ஆன்சரையும் நான் சேர்த்து தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அட்டாச் பண்ணுறதா இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஆம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் இந்தியா இஸ் எ சாவரின் சோஷியல் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், செகுலரிசம் இஸ் ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி விச் ப்ரொடெக்ட் த யூனிட்டி அண்ட் ஃப்ரட்டர்னிட்டி ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஃபை. ஸோ இதில் வந்து ப்ரீஆம்பிள் அதை பற்றி சொல்கிறாங்க. முகப்புரை, இந்தியாவோட ஒரு இறையாண்மை, மிக்க சமதர்மம் உடைய மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ அதில் உள்ள அந்த 5 வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து அந்த மத சார்பின்மை அதை பற்றியும் வந்து சொல்ல சொல்கிறாங்க. ஓரளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து அட்டைன் பண்ணி இருக்கு, எந்தெந்த விதத்தில் அட்டைன் பண்ணியிருக்கு அதெல்லாமே கேட்குறாங்க. ஆனால் நமக்கு ஜென்ரலாக ஒரு குரூப் 2 ஸ்டாண்டர்டில் கேட்கறன்னா இதை எப்படி கேட்கலான்னா எக்ஸ்பிளைன் செக்யூலரிசம் அந்த மாதிரி சிம்பிளாக வந்து கேட்கலாம். ஸோ மத சார்பின்மை இது வந்து எந்தெந்த இதில் வந்து அட்டைன் பண்ணி இருக்கு. இப்போ ஜென்ரலாக இந்தியா அப்படின்னு பார்த்தாலே ஒரு செக்குலரிசம் பேஸ்டு கண்ட்ரி தான். ஏன்னா நம்ம இதில் வந்து யூனிட்டி அண்டு டைவர்சிட்டி பேஸ்டு கண்ட்ரி, இங்கே வந்து ஒவ்வொரு பலதரப்பட்ட ரிலிஜியன் அண்டு காஸ்ட் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து செக்குலரிசம் என்ற ஒரு விஷயத்த வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம கான்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதில் உள்ள சில ஆர்டிகல்ஸ் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம், ரைட் டு ஈக்வாலிட்டி. ஸோ அதில் தான் வந்து செக்குலரிசம் பேஸ்டு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நம்மளோட எஜுகேஷன் செக்டர் எல்லாத்துலேயுமே வந்து செக்குலரிசம் பேஸ்டு தான் இருக்குன்னா அதுக்கு ஒரு சில ஆர்டிக்கலை தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு 5-6 பாயிண்ட்ஸை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு ஆன்சர் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவரால் இந்த 2 டாப்பிக்லேருந்து அடுத்தடுத்த டாப்பிக்கை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.